புண்ணியஸ்தலாவில் ஸ்ரீ ராகவேந்திரர். ராகண்ணா சுவாமிகள் அழைத்தபடி அவரது தரிசனத்திற்காக அறை வாசலில் நின்றிருந்தார். ஹொன்னாளியில் இருந்து வந்திருப்பவர் வந்திருக்கிறார் என்று ஸ்ரீ சுயமேந்திரரிடம் துவாரபாலகர் சொன்னதும் உள்ளே வர சொன்னார். ஸ்ரீ சுவாமிகளை நமஸ்கரித்து பவ்யமாய் நின்றார் ராகண்ணா. சுவாமிகள் சைகை செய்ய மற்றவர்கள் அறையை விட்டு வெளியேறினர். பாரப்பா, ஹொன்னாளி அருகிலிருந்து நீ மந்திராலயம் வருவாய் என்று ராயர் எனக்கு கனவில் கூறி உனக்கு வழிகாட்டுமாறும் கூறினார். அதனால்தான் உடனே நீ தங்கியிருக்கும் இடத்தை அறிந்து அழைத்து வரச் செய்தேன் என்று சுவாமிகள் சொல்ல சொல்ல ராகண்ணா கண்களில் நீர் தழும்ப விக்கித்து கேட்டவாறு இருந்தார். எனக்கு என்ன பாக்கியம் சுவாமி, என் பொருட்டு ராயரே இத்துணை ஸ்ரத்தை எடுத்திருப்பது கண்டு நான் அதற்கு தகுதியானவன்தானா என்று தோன்றுகிறது. பாரிச வாயு தாக்கி செயலிழந்து கிடந்த எனக்கு சரீர காட்சி தந்து அனுகிரகித்து என் நோயை க்ஷண நேரத்தில் நிவர்த்தித்து இதோ இன்று எனக்கு வழிகாட்ட உங்களுக்கு அருளி. நான் தழுதழுத்தார். உனக்கு என்ன பாக்கியம் என்று கருதுகிறாயோ அந்த பாக்கியம் உன்னால் எனக்கும் உண்டு. உனக்கு வழி சொல்லுமாறு என் கனவிலும் ராயர் வந்தாரே, அதுவும் என் பாக்கியம்தானே. ஆம் சுவாமி, ராயர் என் மீது இவ்வளவு கருணை சிந்துவதால் நான் என்னையே முழுமையாக ராயர் சேவைக்கு அர்ப்பணிக்க தயாராயிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதற்காக லௌகீகத்தை விடுத்து சந்நியாசம் ஏற்கவும் சித்தமாயிருக்கிறேன். லௌகீகத்தில் இருந்து கொண்டே ராயர் சேவை செய்தால் போதும், சந்நியாசம் எல்லாம் வேண்டாம். ராயர் என்னை வழிகாட்ட சொன்னதை சொல்லிவிட்டேன். இனி ராயரே உம் உடனிருந்து வழிகாட்டுவார் என்று ஆசி கூறி விடை கொடுத்தார் ஸ்ரீ சுயமேந்திரர். ஸ்ரீ ராயரின் தரிசனம் கிடைத்த பின்னர் ஸ்ரீ சுயமேந்திரர் மூலம் வழிகாட்டிய பின்னர் ராயர் சேவை தவிர வேறென்ன வேலை என ஹொன்னாளி சென்று தாம் செய்து வந்த ஷான்போக வேலையை ராஜினாமா செய்தார். சுதந்திர போராட்ட வீரராய் இருந்து சிறைக்கும் சென்று திரும்பியிருந்தவர் ஸ்ரீ ராயரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு பல கண்டங்களை தாண்டி ஸ்ரீ சுயமேந்திரராலும் லௌகீகத்தில் இருந்து கொண்டே சேவை செய் என்றதனால் சந்நியாசம் ஏற்காது பலருக்கும் பல விதங்களில் உதவி கொண்டும் ஆன்மீகத்தை பரப்பி கொண்டும் இருந்தார் ராகண்ணா. இவரது தூய்மையான பக்தியால் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ஒவ்வொன்றும் தானாகவே இவரை தேடி வர ஆரம்பித்தன. 1968-69 டாக்டர் குல்கர்ணி என்பவருடன் ஒரு ஆதர்சமான சந்திப்பு ஏற்பட்டது. தன் மனைவி லலிதம்மாவை ஆஸ்மாவிற்கு சிகிச்சைக்காக டாக்டர் குல்கர்ணியிடம் அழைத்து சென்றபோது ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. ஓரிரு மாதங்கள் கழித்து ஹரித்வாரில் இருந்த யோகி சுவாமி ராம் என்னும் மகான் டாக்டர் குல்கர்ணியிடம் சில அங்க லட்சணங்களை கூறி இப்படிப்பட்ட நபரை உனக்கு தெரியுமா என வினவ, ஓ தெரியுமே, இதை போன்ற லட்சணங்களை உடையவர் பசவப்பட்டினம் ராகண்ணா என்றதும் தாம் பெல்காம் வரை வர இருப்பதை கூறி அந்த சமயம் ராகண்ணாவை அழைத்து வர சொன்னார். குல்கர்ணியும் குறிப்பிட்ட தேதியில் பசவப்பட்டின ராகண்ணாவை பெல்காம் அழைத்து வர அங்கு ஹரித்வார் சுவாமி ராமின் பரிச்சயமும் ஆசியும் கிட்டியது. இமயமலையிலே நான் பல காலம் தவம் செய்து சேமித்த புண்ணிய பலன்கள் என்னிடம் கொட்டி கிடக்கின்றது. இதுவரை யாருக்கும் அதை ஈயவில்லை. யார் மூலமாவது மக்களுக்கு அதை ஈய வேண்டும் என எண்ணம் கொண்டபோது அந்த பரமாத்மா உங்களை காணுமாறு அடையாளம் காட்டினார். அதலால் எனது புண்ணியம் அனைத்தையும் உமக்கு தானம் வார்த்து தருகிறேன் என்று தாரை வார்த்தும் தந்தார். மேலும் இது நாள் வரை வெறும் ராகவேந்திரனாக இருந்த நீவீர் இனி ராகவேந்திர குருஜியாக இருக்க போகிறீர்கள் என்றதும் நானா குருஜியா என பதறினார் ராகண்ணா. நீ குரு அல்ல, குருவை ஜியாக நினைக்கும் குருஜி, ராகவேந்திர குருஜி என சுவாமி ராம் ஸ்ரீ ராகண்ணாவிற்கு ராகவேந்திர குருஜி என்று பட்டம் சூட்ட அதுவே தழைத்து இன்றும் லட்சக்கணக்கானவர்கள் அவரை மானசீகமாக குருஜியாக ஏற்று வருகின்றனர். ஸ்ரீ ராகவேந்திரரின், ஸ்ரீ சுயமேந்திரரின், ஸ்ரீ சுவாமி ராமின் அனுகிரகமும் ஆசியும் கிடைக்க பெற்ற பின்னர் ஸ்ரீ ராகவேந்திர குருஜியின் நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் மிக பெரும் மாற்றம் தெரியலாயிற்று.
ஏதும் அறியாதிருந்தவர் மிக பிரபல்யமாய் பிரவச்சனங்கள் ஆற்ற ஆரம்பித்தார். எதுவும் கற்காமலேயே எல்லா கர்மங்களை பற்றியும் எல்லா மதங்களை பற்றியும் மணிக்கணக்கில் பேசலானார். இப்படியாக பசவப்பட்டினத்தில் இருந்து கொண்டு தன்னிடம் வருபவர்களுக்கு நல்வழியை காட்டிக்கொண்டு நல் உபதேசம் செய்து கொண்டிருந்த குருஜிக்கு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஒரு மகா யக்ஞம் நிகழ்த்த வேண்டும் என்று தோன்றிக்கொண்டே இருந்தது. எனினும் ஆண்டுகளும் ஓடிக்கொண்டே இருந்தது. அது 1975 வருடம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்னும் சதகோடி நாம ஜப யக்ஞம் செய்ய வேண்டும் என பசவப்பட்டினத்தில் இருந்தவாறு அதற்கான இடத்தை தேடிக்கொண்டிருந்தார் குருஜி. நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று கூடும் போது எந்தவித நெரிசலும் இல்லாத வகையில் ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். அதற்கு விடையளிக்கும் வண்ணம் அப்போது ஒரு நாள் ஸ்ரீ ராகவேந்திர குருஜிக்கு ஒரு கனவு. கனவினிலே சாக்ஷாத் ஸ்ரீ ராகவேந்திரர் முன்பு நேரில் கண்ட அதே ராகவேந்திரர். மகா யக்ஞம் செய்வதற்கான இடத்தை தானே தேடிக்கொண்டிருக்கிறாய், வா நானே இடத்தை காட்டுகிறேன் என்று குருஜியை அழைத்து கொண்டு பசவப்பட்டினத்தின் மலை மீது ஏறி உச்சிக்கு அழைத்து வந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். சையாத்ரி மலைத்தொடரின் கடைசியில் இங்குதான், இதோ இந்த பாறை மீதுதான் நான் பிரஹ்லாதனாக இருந்தபோது சால கிராமத்தை வைத்து பூஜை செய்தேன். இவ்விடம் மிகவும் சாநித்தியம் வாய்ந்தது. எனது முற்பிறப்பில் ஸ்ரீ வியாசராஜராக இங்கு வந்திருக்கிறேன். நானும் பூத உடலுடன் இவ்விடத்திற்கு முன்பு வந்திருக்கிறேன். இப்போது மலையின் இப்பகுதியில் நீ மகா யக்ஞம் நிகழ்த்தலாம் என கூறி இடத்தை காட்டி ஆசி வழங்க கனவும் கலைந்தது குருஜிக்கு. காலையிலே பசவப்பட்டினத்தில் இருந்து ஓடோடி மலையுச்சிக்கு சென்று கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரருடன் நின்ற இடத்தை தொழுது அவர் காட்டிய பசவப்பட்டினத்தின் மலையின் மறுபகுதியை அந்த பிரம்மாண்டமான பகுதியை கண்டு அங்கே மகாயக்ஞம் நிகழ்த்த வெகுவாய் ஆவல் கொண்டார். பாருங்கள் ஒற்றுமையை, ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவனுடன் இப்புவியில் உழுவுகையில் திவான் வெங்கண்ணபந்திற்கு தாம் பிரஹ்லாதராக இருந்தபோது யாகம் செய்த இடத்தை காண்பித்தது போல தற்போது குருஜிக்கு கனவின் மூலம் தாம் பிரஹ்லாதராக இருந்தபோது சால கிராமத்தை வைத்து பூஜித்த இடத்தை காண்பித்து மகா யக்ஞம் நடைபெற வேண்டிய இடத்தையும் காண்பித்திருப்பது கூர்ந்து நோக்கத்தக்கது. ராகவேந்திரர் சுட்டி காட்டிய இடத்தின் உரிமையாளர் யார் என பார்த்து பக்தர்கள் ஆதரவுடன் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவுள்ள இடத்தை விலைக்கு வாங்கினார். பின்னர் மேலும் சுமார் 25 ஏக்கர் நிலத்தை மலையடிவாரத்தில் இருந்து மலையின் மேற்புறம் வரை அரசாங்கத்திடமிருந்து சகாய விலைக்கு பெற்றார். ஸ்ரீ குருராஜரால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இடத்தில் 1977 ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கானவர்கள், ஏன் லட்சக்கணக்கானவர்கள் சூழ ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சதகோடி நாம ஜப யக்ஞம் மிக சிறப்பாய் நடந்தது. இதன் நினைவாகத்தான் மலையின் மேல் பகுதியில் சுமார் 108 அடி உயரமுள்ள விஸ்வ தர்ம ஸ்தூபத்தை நிறுவினார். 1977-78 வாக்கில் இப்பகுதிக்கு தர்மஸ்தலாவை நிர்வகித்து வந்த ஸ்ரீ வீரேந்திர ஹெக்டே வந்திருந்தார். எங்களிடம் தர்மஸ்தலா, இந்த இடம் புண்ணியஸ்தலா, ஏனெனில் யாகமும் மகா யக்ஞங்களும் நிறைய நடைபெற்ற இத்தலம் இனி புண்ணியஸ்தலாவாக அழைக்கப்பெறட்டும் என அப்பகுதியை குறித்து சொல்ல அன்றிலிருந்து கரடிக்குட்டா என்னும் அப்பகுதி புண்ணியஸ்தலாவாக மாறி புகழ் மிக்கதாயிற்று. மகா யக்ஞம் நடைபெற்ற இடத்தில் ஆசிரமம் அமைத்து பொதுநல சேவை செய்து கொண்டு பக்தி மார்க்கத்தை பரப்பி வந்த குருஜி 1984 வாக்கில் பசவப்பட்னாவிலிருந்து ஜாகியை நிரந்தரமாக புண்ணியஸ்தலாவிற்கு மாற்றினார். 1988 ஆம் ஆண்டு ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பீடாதிபதிகளாய் விளங்கிய ஸ்ரீ ஸ்ரீ வித்யோபயோநிதி சுவாமிகளை வரவழைத்து ஸ்ரீ வியாசராஜ மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் மிருத்திகையை பிரதிஷ்டை செய்து அந்த பிருந்தாவனத்தில் ஸ்ரீ பிரஹ்லாதரையும் பாஹ்லீகராஜரையும் நிலைநிறுத்தினார். ஸ்ரீ ராகவேந்திரரின் 4 அவதாரங்களும் 4 புறங்களிலும் அவரவர்களின் ஆராதனா மூர்த்திகள் பிருந்தாவனத்தின் மேற்புறம் இருக்குமாறு மிக அழகான பிருந்தாவனம் புண்ணியஸ்தலாவில் அன்று முதல் ஒளிவீச ஆரம்பித்தது. பல்வேறு மடாதிபதிகளை கொண்டு அங்கிருக்கும் தேவாலயங்கள் ஒவ்வொன்றினையும் வெவ்வேறு காலங்களில் ஒவ்வொரு காரணத்திற்காக ஸ்ரீ குருராஜரின் வழிகாட்டுதலோடு நிர்மாணித்தார். எந்த பொறியாளரின் உதவியுமின்றியே ஸ்ரீ ராகவேந்திர குருஜியே உருவாக்கிய ஸ்தலம்தான் புண்ணியஸ்தலா. பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய விக்கிரகங்கள் எல்லாம்
ஒன்றன் பின் ஒன்றாய் வந்தபோது சந்தோஷப்பட்ட குருஜி ஸ்ரீ நரசிம்ம விக்கிரகம் வந்தபோது மட்டும் சற்றே சலனப்பட்டார். உண்மையில் மற்ற விக்கிரகங்களை தயார் செய்யத்தான் ஆர்டர் தந்திருந்தார். நரசிம்ம விக்கிரகம் இவர் ஆர்டர் தராதது. தனது சிற்பியின் மூலமல்லாது வேறு யாருக்கோ கனவாகி அவர்கள் கொண்டு வந்து தந்தபோது தனது கடைசி காலம் நெருங்குவதாக குருஜி உணர்ந்தார். நரசிம்ம விக்கிரகம் வந்தால் அதுவே என் கடைசி காலம் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கு முன்பே உணர்த்தி இருக்கிறார். நான் ஆர்டர் தராவிட்டாலும் நான் இங்கிருந்து செல்ல அந்த ஹரி எனக்கு ஆர்டர் தந்து விட்டான் என்று கூறியிருந்த போது சுற்றியிருந்தோர் கதறி அழுதனர். 1996 குருஜியின் துணைவியார் காலமான பின்பு அடுத்த ஓராண்டு முழுவதும் புண்ணியஸ்தலாவை விட்டு எங்கும் செல்லவில்லை. கடைசி காலம் நெருங்குவதை உணர்ந்ததால் யாரேனும் ஒரு சுவாமிஜி புண்ணியஸ்தலாவில் இருக்க வேண்டும் என விரும்பி ஸ்ரீ ஸ்ரீ வித்யா பயோநிதி சுவாமிகளை சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்க அழைத்தார். சுவாமிகளும் நான் அப்போது இருக்க மாட்டேன் என சொல்லி வேறொரு மடாதிபதியின் பெயரை சொல்லி அவரை அழைத்து சாதுர்மாசிய சங்கல்பம் செய்ய சொல்ல அவ்வாறே செய்தார் குருஜி. அந்த மடாதிபதிக்கு சாதுர்மாசிய விரதத்தின் கடைசி தினம் பாத பூஜை பிக்ஷை செய்து விரத காணிக்கையாய் பெங்களூரில் இருந்த மிக பிரம்மாண்டமான இடத்தை தானமாக தந்தார். பெங்களூர் விமான நிலையத்தின் அருகில் உள்ள அவ்விடத்தை ஒரு அம்மையார் குருஜிக்கு தர குருஜி அதை சுவாமிஜிக்கு தந்தார். அந்த சுவாமிஜி யார் என்பதை இன்னொரு இடத்தில் கூறுகிறேன். கூடவே அந்த ஸ்ரீமடத்து பீடாதிபதிக்கு ஸ்ரீ குருராஜர் புரிந்த மகிமைகளையும் கூறுகிறேன். ஸ்ரீ நரசிம்மன் விக்கிரகம் வந்ததும் குருஜிக்கு அன்றிரவே ஹார்ட் அட்டாக் வந்தது. அடுத்த 12 நாள் பூத உடலை நீத்து புண்ணியஸ்தலாவில் குருஜி புனிதமானவரானார். தாம் மறைந்த பின் எங்கு தகனம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அங்கேயே அவையெல்லாம் நிகழ்ந்தது. அந்த நரசிம்ம விக்கிரகம் வரைபடம் எண் 30 உள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்படாமல் திரும்ப சென்று விட்டதால் இன்றும் அந்த இடம் ஸ்தம்பத்திற்கு கீழே காலியாய் உள்ளது. ஆனால் அந்த இடத்தில் வேறு நரசிம்ம விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யும் திட்டமும் இருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திர குருஜியின் பூத உடல் மறைந்தாலும் இன்றும் பலரது கனவில் தோன்றி பலவிதமாய் அருளி வருவதற்கு ஏராளமான ஆதாரங்களை குருஜியின் குமாரர் ஸ்ரீ சுதாகரும் குருஜியின் சகோதரர் ஸ்ரீ கேசவமூர்த்தியும் எடுத்து காட்டினர். பெங்களூரில் இருந்த குருஜியின் அதி தீவிர பக்தையான சங்கமித்ரா குருஜியை பற்றி தமிழில் எழுதி அனுப்பியதோடல்லாமல் அவர் சம்பந்தப்பட்ட கன்னட நூல்களையும் ஆதாரத்திற்காக அனுப்பியிருந்தார். அந்த நூல்களை பார்த்ததும் புகைப்படங்களை பார்த்ததும் புண்ணியஸ்தலாவிற்கு பயணமாக ஒவ்வொரு நிமிடமும் துடித்து கொண்டிருந்தேன். பெங்களூரில் இருந்து குருஜியை அல்லும் பகலும் நினைந்துருகி வரும் சுதாமதி ஒரு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பெங்களூர் வந்துவிடுமாறும் அங்கிருந்து புண்ணியஸ்தலா செல்லலாம் என்றும் எனக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி நானும் என் துணைவியும் ஐனாவரம் குருராவும் பெங்களூர் சுதாமதியுடன் சதீஷ் வாகனம் செலுத்த புண்ணியஸ்தலா சென்றோம். தர்ம அர்த்த காம மோக்ஷம் எனும் நான்கை தரும் தலமாக புண்ணியஸ்தலா விளங்குவதாலும் சதுர்த்த மந்திராலயம் என்று அழைக்கப்படும் இத்தலத்தை ஒருமுறை கண்டுவிட்டால் நீங்களாகவே பலரையும் இந்த இடத்திற்கு கட்டாயம் அழைத்துச் செல்வீர்கள் அல்லது அனுப்புவீர்கள். அப்படிப்பட்ட புண்ணியஸ்தலாவை பற்றி நான் எழுதியிருப்பதெல்லாம் ஒரு துளிதான். நேரில் சென்று பார்த்தால் பிரமித்து போவீர்கள். உண்மையில் புண்ணியஸ்தலாவை விட்டு ஹொன்னாளிக்கு செல்லும் போது எல்லோருமே கனத்த மனத்துடனே வெளிவந்தோம். என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த இயலவில்லை. ஒரு குழந்தை தாயை பிரியும் போது என்ன துயரத்தை வெளிப்படுத்துமோ அதை போன்று இருந்தது என் நிலை. நீங்களும் அவசியம் புண்ணியஸ்தலா செல்ல வேண்டும். அந்த ஆனந்த அனுபவத்தை அடைய வேண்டும். புண்ணியஸ்தலா பெங்களூரில் இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்திலும் யாககுண்டத்தில் குதி என்றதும் குதித்தானே ஒரு சிஷ்யன். அந்த சித்ரதுர்காவிலிருந்து 90, தாவன்கிரையிலிருந்து 45, பஸ்வபட்னாவிலிருந்து 2, நான்காம் பாகத்தில் பார்த்த ஹரிஹரிலிருந்து 35, ஹொன்னாளியிலிருந்து 20, கூட்டலியிலிருந்து 50, ஷிமோகாவிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. பெங்களூர் தும்கூர் சித்ரதுர்கா சிறிகெரே சென்னகிரி சூளகிரே புண்ணியஸ்தலா என்பது வழித்தடம்.
ஆஷ்ரம் கேட் என்றால் புண்ணியஸ்தலாவின் முன்பு இறக்கி விடுவர். ரயில் மூலம் செல்ல வேண்டும் என்றால் தாவன்கிரே சென்று அங்கிருந்து 45 கிலோமீட்டர் பஸ்ஸில் செல்ல வேண்டும். தாவன்கிரே அல்லது ஷிமோகா சென்று அங்கிருந்து வாகனம் அமர்த்தி கொண்டால் கூட்டலி, ஹொன்னாலி, தீர்த்தஹள்ளி, மகிஷி, புண்ணியஸ்தலா எல்லாம் ஒரே பயணமாக சென்று வரலாம். ஸ்ரீ ராகவேந்திர கிருபாசிரமம் என்பதுதான் புண்ணியஸ்தலாவின் பெயர். பின்கோடு 577551. தொலைபேசி 0818027235. புண்ணியஸ்தலா செல்பவர்கள் அங்கே நுழைவு வாயிலில் ஆரம்பித்து கர்ப்பகிரகம் மற்றும் இரும்பு தடுப்புகள் என்று அனைத்துமே பிருந்தாவன வடிவில் இருப்பதை காணலாம். அவை அனைத்தும் எத்துணை என்று எண்ண முடியுமானால் எனக்கு எழுதி அனுப்பலாம். புண்ணியஸ்தலா செல்லும் முன் பெங்களூரில் குருஜி தொடர்பானவர்களை சந்தித்து உரையாடிய போது ஸ்ரீ ராகவேந்திரர் வித்தியாசமாய் காட்சி கொடுக்கும் படம் ஒன்று அவர்கள் எல்லோரின் இல்லங்களில் இருந்ததைக் கண்டு மனதை பறி கொடுத்தேன். குருராஜர் நேரிலேயே வந்து நமக்கு அருள்வதைப் போல் உணர்ந்தேன். வெளியிடங்களில் இது காரும் இதை போன்ற வடிவில் நான் கண்டதில்லை. அதனால் இப்படத்தை பற்றி அவர்களிடம் விசாரித்த போது மேலும் மெய்சிலிர்த்தேன். இந்த வடிவில்தான் குருஜிக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் காட்சியளித்தார். அந்த ஓவியரை கொண்டு அவர் காலத்திலேயே வரைந்து அனைவருக்கும் அளித்தார் என்றதும் நம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை வாசக பக்தர்களுக்கும் அந்த குருராஜரின் தரிசனம் கிடைக்கட்டும் என்று இந்நூலில் பிரசுரித்திருக்கிறேன். எங்கே என்கிறீர்களா? அட்டை படத்தை அலங்கரிப்பதே அந்த ராயர்தான். ஸ்ரீ ராகவேந்திரரின் நின்ற திருக்கோலம் பரவசப்படுத்துகிறதல்லவா? ஸ்ரீ குருராஜரே ஒரு ஸ்தலத்திற்கு சால கிராமத்துடன் வந்து நிற்கிறார். ஏன் என்கிறீர்களா? ஸ்ரீ பிரஹ்லாதர் புண்ணியஸ்தலாவிற்கு சால கிராமத்துடன் வந்ததால் எவ்வளவு மகிமைகளோ அதே போல் ஸ்ரீ ராகவேந்திரர் சால கிராமத்துடன் வந்ததால் என்னென்ன நிகழ்ந்தன என்பதை அறிந்தால் மயிர்கூச்செறியும். அந்த அனுபவத்தை பெற அடுத்த அத்தியாயம் செல்வோம். வாரீர்.